அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு. தமிழகத்தின் பல பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்றும் நாளையும் பல மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சற்று முன்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் பல பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மறுபுறம் வெயிலின் தீவிரமும் அதிகரிக்கலாம். தமிழகத்தில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக வெயில் கொளுத்தி வருகிறது. இந்த நிலையில் இன்று முதல் அடுத்த 4 நாட்களுக்கு மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த மார்ச் மாதம் இறுதியில் தொடங்கி கடும் வெயில் வாட்டி வதைக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய சில பகுதிகளில் ஏப்ரல் தொடக்கத்தில் ஆங்காங்கே மழை பெய்தது. பின்னர் மீண்டும் வெயில் கொளுத்த தொடங்கியது. இந்நிலையில்தான் இன்று தொடங்கி அடுத்த 4 நாட்களுக்கு மழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில், தமிழகத்தில் பல மாவட்டங்களின் மேல் ஒரு வளிமண்டல கீழடக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை வரை பெய்யக்கூடும். மேலும் 24 மற்றும் 25 தேதிகளில் தென் தமிழக மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 26 மற்றும் 27 தேதிகளில் தமிழகத்தின் பல பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். தமிழகத்தில் இன்று முதல் 25 தேதி வரை வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில், இதர உள் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களிலும் அதிகபட்ச வெப்பநிலை வழக்கத்தை விட 5 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை அதிகரிக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் அதிகபட்ச வெப்பநிலையானது 100 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 82 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவை ஒட்டி இருக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டும் உள்ளது. மறுபுறம் வெயிலின் தீவிரம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது.